வீட்டில் படிப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் மரத்தின் அடியில் அமர்ந்து படித்த இவர் நாள் ஒன்றுக்கு 153 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்புங்க, இவர் தான் ஜே சௌத்ரி, இந்தியாவின் 10வது பணக்காரர். இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 160,000 கோடி ரூபாய்கள் ஆகும். இவர் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய குக்கிராமத்தில் பிறந்தவர். இவரது தாய் தந்தையர் விவசாயிகள். குடிப்பதற்கு தண்ணீரும் மின்சாரமும் கூட சரியான அளவில் இல்லாத ஒரு குக்கிராமம்தான் அது. இவருக்கு வீட்டில் படிக்கிறத விட வெளியே மரத்தடியில் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்தளவுக்கு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த இவர் தற்பொழுது ஐடி துறையில் கால் பதித்து இந்தியாவின் 10வது பெரிய பணக்காரராக உருவெடுத்துள்ளார். இவருடைய தினசரி வருவாய் 153 கோடி ரூபாய் என்றால் அனைவராலும் நம்ப முடியாது. இந்தளவுக்கு சக்ஸஸ் கேரியருக்கு வரக்கு முன்னாடி இவர் நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பிடத்தகுந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம்ஐ சொல்லலாம். நான் முதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் அதுக்கு போதுமானதாக இல்லை, இருந்தாலும் நான் பொறுமையோட காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அதிசய பணக்காரர். இவர் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 3 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கான். எம்பிஏ இன் மார்க்கெட்டிங், எம்எஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எம்எஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி அப்படிங்கிற இடத்துல வாங்கியிருக்காரு. இளமையில் தெளிவான குறிக்கோள்கள் இருந்தால் நமது ஏழ்மை நம்மை ஒன்றும் செய்துவிடாது என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.